சென்னை சைதாப்பேட்டையில் நடந்து சென்ற பெண்ணிடமிருந்து 7 சவரன் நகையை பறித்து சென்ற பிரபல கொள்ளையன் ஹக்கீம் சென்னை பல்லாவரத்தில் பதுங்கியிருந்த போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். சென்னை சைதாப்பேட்டை கருணாநிதி தெருவை சேர்ந்த பூங்கொடி என்ற பெண் பூத்தாடும் பிள்ளையார் கோவில் தெரு வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த வழிப்பறி கொள்ளையன் ஹக்கீம் 7 சவரன் நகையை பறித்து சென்று விட்டான். இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த பூங்கொடிக்கு கழுத்து மற்றும் கைகளில் காயம் ஏற்பட்டது. இந்த சங்கிலி பறிப்பு சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து பூங்கொடி அளித்த புகாரின் பேரில் சைதாப்பேட்டை உதவி ஆணையர் தலைமையிலான தனிப்படை போலீசார் குற்றவாளியை சிசிடிவி காட்சிகள் கொண்டு மிக தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு பல்லாவரம் பகுதியில் தலைமறைவாக இருந்த வழிப்பறி திருடன் ஹக்கீம் என்பவனை கைது செய்தனர். கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்திய போதுதான் இவன் மீது வேலச்சேரி, மடிப்பாக்கம், துரைப்பாக்கம், சைதாப்பேட்டை, குமரன் நகர் உள்ளிட்ட சென்னையின் பல்வேறு காவல் நிலையங்களில் 15-க்கும் மேற்பட்ட வழிப்பறி மற்றும் திருட்டு வழக்குகள் இருப்பது தெரிய வந்தது. மேலும் 2 முறை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்ததும் தெரிய வந்தது. தொடர்ச்சியாக தனியாக செல்லும் பெண்களை குறிவைத்து செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்த ஹக்கீம் அதில் கிடைக்கும் பணத்தை வைத்து மது, பெண்கள் என உல்லாசமாக இருந்து வந்துள்ளான் என்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.